First of all, I want to start from how the film is made. ஒரு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆர் எஸ் பிரசன்னா டைரக்டர் வந்து ஏ ஆர் ரஹ்மான் சார் கையாலையும் கே பாலச்சந்திர சார் கையாலையும் அவார்டு வாங்கும்பொழுது பெண் வேஷம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார். அந்த படத்தை பார்க்கும்பொழுது இந்த கான்செப்ட் என்கிட்ட சொன்னார், ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக உனக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க, கவலையப்படாத அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை உனக்கு கிடைக்கலன்னு, ஒருவேளை என்னால் முடிஞ்சதுன்னு அந்த டைத்தில் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நாலு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டார், எங்கேயும் கிடைக்கல அவருக்கு. அப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னோடய ஃப்ரெண்ட் ஆனந்த் கோவிந்தன் என்னை வச்சு ஒரு படம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தபொழுது நான் சொன்னேன், இல்லை நான் சொல்கிற பட்ஜெட் வந்து உங்களுக்கு சத்தியமாக ஒத்து வராது, அதனால் வந்து இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கு, பிடிச்சிருந்தா இதை பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது அப்படி ஆரம்பித்த படம் தான் இந்த கல்யாண சமையல் சாதம். அதில் முக்கியமாக எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே எனக்கு வந்து தோணுது வந்து பிரசன்னா தான். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஏன்னா பிரசன்னாவோட ஹியூமர் சென்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை வந்து முழு அளவில் அழகிய தேய படத்துலேயே நிறைய பேர் இன்னும் கூட சொல்லுவாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் காமெடி ப்ளஸ் எமோஷன்ஸோட ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர், அது வந்து பிரசன்னாட்ட போய் நான் போய் சொன்ன உடனே பிரசன்னா ஆல்சோ லவ் த கான்செப்ட். அப்படி தான் இந்த படமே ஆரம்பிச்சிது. ஏன்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிம்பாங்க, ஜென்ரலாகவே சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் கல்யாண சினிமா எடுக்கிறது உண்மையிலே நாங்கள் ரொம்ப ரொம்ப வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு காட், பிகாஸ் ஒரு ஷூட்டிங் எடுத்து முடிக்கிறதுங்கிறது வந்து இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த படத்துக்கு எங்களுக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் ஃப்ரம் பிரசன்னா அண்ட் லேகா வாஷிங்டன், சின்ன சின்ன கேரக்டரில் நடித்தவங்க கூட இந்த படத்துக்கு அவ்வளோ கோஆப்ரேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் சொன்னேங்கிற காரணத்துக்காக நிறைய விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை சிம்பிளாக முடிச்சிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி கணேஷ் சார், உமா பத்மநாபன் மேம், அதுக்கப்புறம் கிரேசி மோகன் சார், கீதா ரவிசங்கர், இது மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில், காத்தா ட்ராமுத் சார், நீலு சார், இவங்க எல்லாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பிரசன்னா எப்படி இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரோ அதே மாதிரி நான் இந்த யங் டீமை நம்பினேன். நம்பினதுக்கு கைமேல் பலன். அது எப்படின்னா ஒரு சின்ன படம் பெரிய படம்ங்கிறது வந்து எடுக்கும் பொழுது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப எல்லா படங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி இந்த கடைசி ஓவரில் வந்து தோனி இருந்தால் கண்டிப்பாக மேட்ச் ஜெயிச்சிரும் அப்படின்னு எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கோ அது மாதிரி படத்தை எடுத்துறது யார் வேணால் எடுத்துடலாம். இப்போதைக்கு ஒரு மூணே மூணு படம் தான் பண்ணியிருக்காரு, ஆனால் இண்டஸ்ட்ரியே அவரை வந்து திரும்பி பார்க்குது. அந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. நான் யாரை சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மிஸ்டர் சி வி குமார். நான் அவரை பற்றி நான் வந்து சொல்லணும், நான் ஒரு 9 மந்த்ஸுக்கு முன்னாடி மீட் பண்ணேன் ஒரு விஷயமா. அப்போலேருந்து நான் சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து சினிமா மேலே வந்து விதவிதமான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு. நான் இந்த படத்தில் ஒரே ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் சி வி குமார் சார் கால் பண்ணேன். கால் பண்ணி இதை மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒன்று யூஸ்வலாக உடனே சினிமாவில் என்ன சொல்லுவாங்கன்னு, அதுவும் எஸ்பெஷலி மூணு ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறமா, சரி ஓகே நீங்கள் எப்போ ஆஃபீஸ்க்கு வரீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 கால் கூட பண்ணுவோம். அதுக்கப்புறம் 15வது கால் போது ஐ மீன் மீட்டிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும், இப்படி தான் நடக்கும். ஆனால் இவர்கிட்ட நான் கால் பண்ணேன்னு, ஜி உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது ஜி அப்படின்னாரு. நான் வந்து சார் இது மாதிரி ராதாகிருஷ்ணன் சார் இல்லை, அந்த ஒரு ஒன்று 1/2 hour அங்கே இருக்காங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்து படத்தை பார்த்ததுக்கப்புறமா இது நான் ஏன் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும், நிறைய பேர் வந்து இங்கே ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. இப்படி ஒரு ஒரு ட்ரெண்ட் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்குங்கிறது வந்து நம்ம சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். வந்து பார்த்துட்டு யூஸ்வலி வந்து நல்லாயிருக்கு, ஆனால் இது வந்து மல்டிப்ளெக்ஸ் படம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இது வந்து இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை இந்த படத்தை வந்து உங்களை மாதிரி யாராவது வந்து பண்ணால் நல்லாயிருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் ஃபுல் படம் இன்னும் பார்க்கவே இல்லையானு, நீங்கள் ஃபுல் படம் போட்டு பார்த்து பார்க்குறதுக்கு நான் என்னங்க ஆடியன்ஸ் இல்லைங்க, நான் வந்து ஐ ஹவ் ப்ரொடியூஸ்டு ஃபிலிம்ஸ், ஐ நோ வாட் த கண்டென்ட் இஸ், ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் திஸ் வில் டூ வெல் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு தடவை நாங்கள் படத்தை போட்டு காமிச்சோம், போட்டு காமிச்சதுக்கப்புறமா இது அவங்க படம், அபியும் சி வி குமாரும், அபி வந்து சி வி குமாரோட ரைட் ஹேண்டுன்னு சொல்லலாம், ஹி ஹிம்செல்ஃப் சேஸ் ஹி இஸ் பிரெட்டி மச் கைடட் பை சி வி குமார் சார்னு, அவருடைய கண் அசைவுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற ஒரு நல்ல தம்பி அப்படின்னு சொல்லலாம் அபியை. அண்ட் அபி ஹஸ் ஆல்சோ டேக்கன் திஸ் அஸ் ஹிஸ் ஃபிலிம் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு காட்டுற ஒரு ஒரு எஃபர்ட்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப
எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமே வந்து இந்த படத்தில் வந்து சிவி குமார் சாரும் அபியும் வந்து இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து எங்களுக்கு நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். என்னோடய ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி இருந்தது எனக்கு. அரோராவோட நான் 2004 அரோராவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போலேருந்தே அவரோட மிகப்பெரிய ஃபேன். ஒரு நல்ல மியூசிஷியன் வந்து ஃபிலிம் கம்போசராக வரும்போது கண்டிப்பாக நல்ல மியூசிக் இருக்கும். என்னை நீ ரொம்ப என்னோடய ஃபஸ்ட் மூவி ஆடியோ லான்ச்சோட பயங்கர சந்தோஷமாக இருந்தது. வரும்போது ரொம்ப வேகமாக வந்தேன் வர்றதுக்கு. எல்லாருக்கும் மிக்க நன்றி. எஸ்பெஷலி அரோராக்கு என்னோடய எல்லா ப்ரேயர்ஸும் அவருக்கு கூட இருக்குது. செம்மையாக இருந்தது இந்த ஆல்பம் நான் கேட்டேன் வெளியில். ஃபஸ்ட் ஃபிலிமுக்கு வந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக மியூசிக் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயம். சிவிகுமார் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இதை வந்து டேக்அப் பண்ணதுக்கு. வெரி ஹாப்பி. சிவிகுமார் மாதிரி ஒரு படங்களை வந்து டேஸ்ட்ஃபுல்லாக எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்தில் அசோசியேட் ஆனது ஒரு முக்கியமான விஷயம். அதோடு சேர்ந்து அபி நபி அவங்களும் பார்த்தீங்கன்னா அபினேஷ் அந்த டீம் ரொம்ப நல்ல படங்களை செலக்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. எனக்கு முக்கியமாக இந்த படம் இந்த ஆடியோ ரிலீஸ் வந்ததுக்கு காரணம் என்னுடைய கிரேட் ஃப்ரெண்ட் அருண் வைத்தியநாதன். அச்சமுண்டு அச்சமுண்டுன்ற ஒரு சிறப்பான படத்தை நம்மளுக்கெல்லாம் கொடுத்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய படம் எடுக்கணும் தமிழ் சினிமாவில், தமிழ் சினிமாவில் சிறந்த சினிமா வரணும் அப்படின்னு அவரும் ஆனந்த் கோவிந்தனும் சேர்ந்து படம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த முதல் தொடக்கமாக இன்ஃபேக்ட் பாம்பேயில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஓன் கம்பெனி யூடிவி ஸ்பாட் பாய் வந்து சிறந்த சினிமாக்களை குறைந்த பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி ஆனந்த் கோவிந்தனுக்கும் அருண் வைத்தியநாதனுக்கும் ஒரு பெரிய எண்ணம் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் அதுக்கான ஒரு வழிவகை செய்யும். ஏன்னா உங்களுக்கு முன்னோடியாக சிவிகே ஆல்ரெடி இருக்கார். சிவிகேன்னு நாங்களாம் சொல்கிறது சிவிகுமார். சிவிகுமார் ஆல்ரெடி வந்து கரெக்ட் பட்ஜெட்டில் எடுத்து டைட் பட்ஜெட்டில் 35 நாள் 40 நாளில் சூதுகோ மாதிரி சிறப்பான படங்களை கொடுத்து வெற்றிகரமாக வந்துட்டுருக்கிற டைரக்டர் மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனந்த் அருண். அண்ட் ஆனந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா கல்யாண சமையல் சாதம் அற்புதமான டைட்டில், அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அரோரா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அதுவும் மெல்ல சிரித்தா ரொம்ப சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக மியூசிக்கும் சரி, அருண் சொன்ன மாதிரி சில படங்களில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும் செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், இந்த படம் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாருக்கும் என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அவருடைய கிரேட் ஃப்ரெண்ட் பிரசன்னா சார் நடிச்சிருக்காரு, ப்ளஸ் அவங்களோட லேக்கா வாஷிங்டன், எல்லாமே ஒரு நல்ல டீமாக இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு என்டர்டெய்னிங் படமாக நம்மளுக்கெல்லாம் சீக்கிரமாக வரும்னு நினைக்கிறேன். அண்ட் என்டையர் டீமுக்கும் டைரக்டர் பிரசன்னாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. குட் மார்னிங் டு எவ்ரிவன். தேங்க் யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் போத் த பிரசன்னாஸ் அண்ட் த ப்ரொடியூசர். அண்ட் வி ஹாவ் எ டான் ஆஃப் தி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மிஸ்டர் சி வி குமார். ஸோ ஹீ இஸ் ஷேக்கிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ். தட்ஸ் ஹவ் ஹி பிஹேவ்ஸ் வித் ஆல் ஆஃப் அஸ். ஸோ ஹீ இஸ் ஜாயின் திஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி தட் த மூவி இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி டு பி ரிலீஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க் யூ. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து தமிழ் சினிமாவில் நடந்த எல்லா கல்யாணங்கள்லையுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்டர்டெய்னிங்காக நடந்தது வந்து பிரசன்னா அண்ட் ஸ்னேகாவோட வெட்டிங் தான். ஸோ ஒரு ரியல் லைஃப் வெட்டிங்காக அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது அதே ஜானரில் ஒரு படம் பண்ணும்போது எந்த லெவலில் இருக்குங்கிறது நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்க முடியும். இந்த படத்தோட லைன் எனக்கு ஒரு மாதிரி பிரசன்னா சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே இது வந்து ஜஸ்ட் ஒரு ராம் காம் நினைக்கிறவங்களுக்கு வந்து இதை விட வந்து இதில் வந்து பயங்கரமாக ஒரு புது மேட்டர் ஒன்று இருக்குது. டெஃபினட்டாக வந்து எல்லாருக்கும் அது பயங்கரமாக ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் பிரசன்னாக்கு இது ஒரு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அண்ட் அருண் சாரை பற்றி சொல்லியே ஆகணும். இஸ் அ வெரி குட் டைரக்டர் அண்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். நான் வந்து நடுவில் ஒரு 2 மந்த்ஸ் யூஎஸ் போயிருந்தப்பெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன். அவர் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். அண்ட் இதில் அந்த பல்லு போன ராஜான ஒரு சாங் ஒன்று இருக்குது, அது இப்போ ஒன்றும் ப்ளே பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த சாங் வந்து கண்டிப்பாக ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறமே பயங்கரமாக ஹிட் ஆகும். அண்ட் படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த கான்செப்டோடு வச்சு அந்த சாங்கை நீங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஆல் தி பெஸ்ட் அரோரா அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையும். I would love to thank and wish Mr. Arun Vaidyanathan, such a nice person. ஒரு தமிழ் சினிமாவுக்கு சினிமா மேலே இருக்க பேஷனேட்டடாக ரொம்ப நல்ல படம் மூலியமாக காமிச்சிட்ருக்காரு. ஐ விஷ் எம் அ லாட். அவருடைய ரீசெண்ட் அப்டேட் ஒன்று பார்த்தேன். ஐ ஹர்ட் தட் ஹி ஹேட் சென்ட் மிஸ்டர் பிரசன்னா டு ஹாலிவுட் ஃபார் மிக்சிங் ஹிஸ் சாங். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு புது டைரக்டரை நம்பி ஒரு ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு சினிமா மேலே பேஷனேட்டடாக இருந்தால் அந்த படம் எவ்வளோ நல்லா வரணுன்ற அக்கறையில் ஒரு டைரக்டர் மேலே
எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா ஹி ஹாஸ் டேக்கன் அ ஹியூஜ் கைண்ட் ஆஃப் அ ப்ரையாரிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் எ மூவி மோர் ப்ராமிசிங் இன் சச் வே ஐ அப்ரிஷியேட் மிஸ்டர் அருண் வைத்தியநாதன் ஃபார் ஹிஸ் சின்சியர் எஃபர்ட் இன் டூயிங் எ மூவி. ஒரு மூவிக்கு ரொம்ப முக்கியமானது சின்சியாரிட்டி படம் பண்ணுற ப்ரொடியூசருக்கு. ஐ குட் சீ தட் ஃப்ரம் அருண் வைத்தியநாதன். ஐ அப்ரிஷியேட் தட். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த படத்தோடைய கேஸ்டிங் க்ரூ, ஐ மீன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஐ மீன் லைக் பிரசன்னா சார், லைக் வாஷிங்டன், எவ்ரிபடி இந்த மூவிக்கு கரெக்டாக ரொம்ப டேப்டாக இருந்தது. ஐ ஜஸ்ட் சா த மூவி, ஐ மீன் த சாங் மெல்ல சிரித்தால். நான் இப்போ ஜெனிவாவில் இருந்தேன், ஃபேஸ்புக் பார்த்தா நானே சினிமாவுக்கு வந்தேன். ஒரு ஃபேஸ்புக்கை எவ்வளோ ப்ராப்பராக யூஸ் பண்ணலான்றத சாங்கில் ரொம்ப அழகாக யூஸ் பண்ண விஷயம், இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த படம் அடுத்ததுக்கு போன, ஐ மீன் லைக் இட் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல் டு த கிரேட் ஹேண்ட் மிஸ்டர் சிவிகுமார் இஸ் அன் அனதர் ப்ராமிசிங் மேன் ஃபார் ப்ரொடியூசிங் மூவிஸ் வித் அகெயின் டேலண்டட் டெக்னிக்கல் டீம். டீம் ஃபார்ம் பண்ணுறது, க்ரூ ஆர்கனைஸ் பண்ணுறது, அண்ட் இஸ் மேக்கிங் த மூவி மச் மோர் ப்ராமிசிங். அண்ட் திஸ் ஷோஸ் த தமிழ் சினிமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஹேப்பனிங் ஃபார் த ரைட் ரீசன். ஒரு நல்ல மூமெண்ட்டுக்காக சினிமா இஸ் கீப் ஆடிங் ஆன் அண்ட் ஆன், விச் இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மீ மோர் ஹெல்த்தி. ஐ மீன் லைக் என்ன மாதிரி நான் சினிமேட்டிக் பர்சன் கமிங் ஃப்ரம் அதர் கண்ட்ரி சாயில் அண்ட் டூயிங் எ மூவி ஹியர், இவங்களெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் 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 மேக்கிங் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி லெவல். அண்ட் ஒரு இப்போ எனக்கு இன்னும் பயமாகவும் இருக்குது, ஒரு படம் ரிலீஸ் சுட்டக்கதை எப்படி இருக்க போகுதுன்ற அதோட யூனோ ரெஸ்பான்சிபிலிட்டி லெவல் இஸ் இன்க்ரீஸிங் எ மோர். But I wish the whole team, Arun Vaidyanathan, Prasanna, director, Arora, and the cameraman, I'm not sure about the name, but I wish the whole team the great success. Thanks a lot. And the title is a very special title in the music industry. Kalyana Samayil Sathman, a very hit. That's why I'm going to talk about this story. I'm going to talk about this story. I'm going to talk about the music director, Arora. I'm going to talk about the first part of the team. It's a very good issue. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஸ்டார்ட் ஆகி உங்கள் லைஃப்பில் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவீங்க ஆரம்பிக்கிறது எனக்கு. சாங்ஸ் கேட்டேன் விஷுவலோட ஒரு மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த படத்தோட ஹீரோ பிரசன்னா, ஸ்னேகா, இந்த படத்தோட டைரக்டர், இந்த படத்தோட ப்ரொடியூசர், நீங்கள் எல்லாருமே உங்கள் படத்தை சரியான டீமில் கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ராஜெக்டோட என்னோடய ஃப்ரெண்ட் அபி அண்ட் மிஸ்டர் சிவிகுமார், ஒரு சாலிடான டீம், ப்ரொடக்ஷன் டீம். படம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை பப்ளிக் மத்தியில் போய் சேர்க்கறது ரொம்ப பெரிய விஷயம். அதில் ரொம்ப பெருசாக இந்த கல்யாண சமையல் சாதம் பப்ளிக் போய் ரீச் ஆகும் ரொம்ப நம்புறேன்னா. இந்த என்டையர் டீமுக்கும், இந்த கேமராமேன் எல்லாருக்குமே, அருண் வைத்தியநாதன் சார் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜென்ரலாக எல்லோரும் ட்ரெய்லரும் அந்த சாங்கை பார்த்துட்டு இது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் படத்தை பார்த்துட்டேன், ஸோ அதனால் ரியலி ஹாப்பி வித் த கான்டென்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். I think it'll do really well. So the director, producer, Prasanna, Lekha, all of very good friends of mine. So I wish the entire team the very best, especially the music director Vidha Vinayagan. So I wish him all the best. Thank you. இது படம் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் நினைக்கிறது பயங்கரமான சைவ படம்னு ஒரு ஃபீலிங் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். இது பயங்கரமான அசைவ மேட்ரு ஒன்று இருக்குது இதில். அது பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும் பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு. ஒரு திடீர்னு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். தட் திங் இஸ் கோயிங் டு ஒர்க் பிக் ஃபார் திஸ் ஃபிலிம். படத்துடைய டைரக்டர் பிரசன்னா, அரோரா மியூசிக் டைரக்டர், கேமராமேன் கிருஷ்ணன் அண்ட் ஆல் த டீம், தேவ் டன் தி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் திஸ் ஃபிலிம் is going to be a big success in the box office, and it's going to take Prasanna and Lekha Washington for the next level of their career, and I wish the same. And thanks for everyone. This is going to be a big success. Thank you.